வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ வாழைத்தண்டு எடுத்துகிட்டு இந்த தோல் நீக்கிட்டு நம்ம நார் எடுத்து முதல்ல க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இந்த கட் பண்ணதில் ரவுண்டாக கட் பண்ணதில் நார் இருக்குங்க. இந்த நாரை நம்ம இப்படி கையில் எடுத்தனாலே வந்துடும். இப்படி எடுத்தாலே கையில் வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை பொடியாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. நம்ம வாழைத்தண்டை கட் பண்ணுற நேரத்தில் சைடில் மண்சட்டியில் தண்ணி வச்சு ஒரு அரைக்கப் பாசிப்பருப்பு ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. இதை வந்து வேக வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த பாசிப்பருப்போட ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அரை கப் தக்காளி சேர்த்துக்கலாங்க. பருப்பு வேகட்டுங்க. இது மாதிரி ஒரு எல்லா வாழைத்தண்டை நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு சின்ன கம்பி வச்சு தண்ணியில் இப்படி வாழைத்தண்டை நம்ம இப்படி சுற்றினோன்னா ஏதாவது இடையில இந்த நார் இருந்தால் கூட இப்படி வந்துடுங்க அந்த கம்பியோட. பருப்பு முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை இதில் கூட சேர்த்துடலாங்க. வாழைத்தண்டில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குங்க. சிறுநீரக சம்மந்தமான பிரச்சனை எல்லாத்தையுமே வாழைத்தண்டை சரி பண்ணுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். வாழைத்தண்டு நல்லா வேகட்டுங்க. இப்போ வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி போட்டுடலாம். கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேங்க. இப்போ இதன் கூட நான் வந்து சிறிதளவு மிளகு காரத்துக்காக சேர்த்துக்க போகிறேங்க. இப்போ இந்த வாழைத்தண்டோட நம்ம அரைச்ச தேங்காய் மிளகு விளைத இதை சேர்த்துடலாங்க.
நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம தாளிச்சு மட்டும் இதில் கொட்டிடலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக மறைச்சிக்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சிறிதளவு சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் பொரியவும் கால் கப் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பில சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம தாளிச்ச வெங்காயம் கூட்டோட சேர்த்துடலாங்க. வாழைத்தண்டு கூட்டோட மல்லித்தல சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.